Hi brothers and sisters, welcome to this video. This video is the weekly candle. Nifty வந்து cup and handle pattern form ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுது. அதாவது cup already form ஆயிடுச்சு, handle வந்து finish பண்றதுக்கு இன்னும் ஒரு 500 points அந்த மாதிரி தேவைப்படுது. அதை finish பண்ணிட்டா இதோடைய ஹைட், இந்த ஹைட்டை நான் வந்து மார்க் பண்ண பாருங்க, இந்த ஹைட் வரைக்கும் மேலே உடைச்சிட்டு போகணும். அதாவது ஹேண்டிலுடைய ஹைட் என்னன்னா 16,850 to 18,800 கிட்டத்தட்ட 20,000 வரைக்கும் மார்க்கெட்டு உடைச்சிட்டு மேலே போகிறதுனால அதிகமான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஏன்னா இது லைஃப் டைம் ஹை வந்து 18,887.6 தான் லைஃப் டைம் ஹை. இப்போ அதை உடைச்சிட்டா 19,800 வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ். ஓகே, இப்போ இது முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கிற விஷயங்களை பார்ப்போம். பாசிட்டிவ் சைட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி மூவ் பண்ணிக்குவோம் கொஞ்சம், அதாவது 2014 நம்ம எடுத்துக்குவோம். 2013 இந்த இடத்துல பாருங்கள், அதே நம்ம பேட்டர்ன் ஃபார்ம் இருக்கு. பேட்டர்ன் ஃபார்மாக இருக்கு. இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனவுடனே அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இந்த அளவுக்கு போயிடுச்சு. போயிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஹேண்டில் ஆகும், செகண்ட் டார்கெட் வந்து இந்த கப்புடைய வரைக்கும் போகும். அதே இது இந்த பேட்டர்னுடையது. ஓகே, இந்த பேட்டர்ன் பிரேக் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன பாருங்கள், கீழே வருது பாருங்கள், கீழே வந்துட்டு போவோம். ஏன்னா அவங்க வந்து பையர்ஸ் கிடைக்காம கீழே தான் பையர்ஸ் அதிகமான பேர் இருப்பாங்க, ஸ்டாப் லாஸஸ் எல்லாமே வச்சுட்டு. அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் மேலே போவோம் ரைட்டா. அதே மாதிரி ஒரு இடத்துலையும் சில பேட்டர்ன்களை உருவாக்கிட்டு அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். இந்த அதே மாதிரி இந்த பேட்டர்ன் பாருங்க, இது வந்து ஒரு ஃபாலோயிங் சேனல் பேட்டர்னு. இந்த பேட்டர்னை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இது பிரேக் பண்ணிடுச்சு. 2016 இந்த இடத்துல வரையணும் பாருங்க, இது ஒரு ஃபாலோயிங் சேனல் பேட்டர்ன் போட்டிருக்கு. ரொம்ப நாளாக 2016 பிப்ரவரி வரைக்கும் அப்படி மூவ் ஆகிட்டே இருப்பாருங்க. இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு 2016 புல் பேக் நடந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் மூவ் ஆயிடுச்சு, அதாவது இந்த ஹை வரைக்கும் மூவ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கிச்சு. அதே மாதிரி பாருங்க, இப்படி ஒரு டைமும் ஒரு பேட்டர்ன்ஸை உருவாக்கி அதை பிரேக் அவுட் கொடுத்து போவோம் மார்க்கெட். இது ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படி 45 degrees போயிருக்கு 2017. இந்த இடத்துல பாருங்க, நம்ம முன்னாடி இது மாதிரி இது ஒரு பேட்டர்ன். இது என்ன, அதாவது கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னாகவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை ஹெட் சொல்றாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ட்ரேடருடைய மைண்ட் செட்டை தெரிஞ்சுக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. மார்க்கெட் மூவ் ஆனது இல்லை, அதை பார்த்துட்டு நம்ம ஹெட்ஸ்டர் பேட்டர்ன் இல்லை. இது ஏன்னா இது வந்து கப் அண்ட் ஹேண்டில் தான், இது கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த கப் அண்ட் ஹேண்டில் வந்து பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இந்த கப் அளவுக்கு மூவ் ஆகிட்டு மறுபடியும் ஃபாலோ ஆகிடுச்சு ரைட்டா. அதே மாதிரி அப்படி ஏதாவது பேட்டர்ன்ஸ் உருவாக்கோம். இது கொரோனா டைமும் எந்த பேட்டர்னுமே ஒர்க் ஆகல பாருங்க, அது வாட்டு ஃபாலோ ஆகிடுச்சு, ஃப்ரீ ஃபால் மாதிரி. கிட்டத்தட்ட இதனுடைய லோ 7,511 வரைக்கும் வந்தது, அதுக்கப்புறமா வேக வேகமாக மேலே மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு வீக்லியில்.
இதை ஃபில் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் பிரேக் அவுட் கொடுத்தோன்னே மார்க்கெட் மேலே மூவ் ஆகிடும். ஓகே, இது குளோபல் கேஸ் பார்த்தோம்னா யூஎஸ் 30 வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைட் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் நாளாகவே இன்றைக்கி பாசிட்டிவ் சைட் தான் ஆங்காங்கே ஃப்ளாட்டாக இருக்குது. அப்புறம் நம்ம நிஃப்டியும் பாசிட்டிவ் சைடில் தான் கொஞ்சம் நாளாகவே போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் மார்க்கெட் வந்து இன்னொரு 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே மூவ் ஆகிடும்னு எதிர்பார்ப்போம். பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணி வச்சுருக்காங்க, நம்மளும் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து அது பாசிட்டிவாகி நமக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். இந்த வருஷத்துக்கு எதிர்பார்ப்போம். ஆல்ரெடி 5 மாதம் ஆயிடுச்சு. போன வருஷத்தில் ப்ராஃபிட் கொடுக்கல, கம்மியான லாஸில், லாஸ் மீன்ஸ் மைனஸ் இருந்தது. இந்த வரும் வருஷத்தில் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்குன்னு எதிர்பார்ப்போம். எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.